ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಸದಾಶಿವ ಸಮಾರಂಭಾಂ ಶಂಕರಾಚಾರ್ಯ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾಂ. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி 2023, தமிழ் மாதம், சுபக்ருது வருடம், உத்தராயண புண்ணிய காலம், மாசி மாதம், 7ஆம் தேதி. இன்றைய தினம் நேயர்களின் கேள்விக்கான பதில் நேரத்தில் சென்னையில் பிறந்த திரு லோகேஷ் அவர்களின் கேள்விக்கான பதிலை நாம் வந்து பார்க்க போகிறோம். அவருடைய கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, 21 வயதான லோகேஷ் அவர்களின் கேள்வி வந்து, என்னுடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் இருக்குது, வேலை சம்பந்தமாக சில விஷயங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு மிதுன லக்னம், பரணி நட்சத்திரம் மேஷ ராசியாக இருக்குது. உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய, தற்போது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தசா புக்தி காலம்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் தசா, செவ்வாயில் புதன் புக்தி போய்கொண்டிருக்கு. உங்களுடைய ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது, உங்களுடைய அமைப்பு பொதுவாக வந்து, இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் தசா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய தசா புக்தி காலம் இல்லை. அவர் 2ஆம் இடத்துல நீச்சமடைந்து நீச்ச பங்கமும் ஆயிருக்காரு. இப்போ உங்களுக்கு முதல் பாதி செவ்வாய் தசால முதல் பாதி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அமைப்புகளாக இருக்காது. ஆனால் இப்போ வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் திசையில் நன்மைகளை அதிகம் ஏற்படுத்தி கொடுக்கும், அருமையாக இருக்கும். வாழ்க்கையில் 2025க்கு பிறகு உங்களுக்கு அந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நிச்சயம் நீங்கள் வந்து காண போகிறீங்க. வேலை அமைப்புகள் பற்றி கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிந்த வரைக்கும் நீங்கள் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு கூட ட்ரை பண்ணலாம், வாய்ப்புகள் அதிகம் உண்டு. நீங்கள் என்ன உங்களுடைய படிப்பு தகுதியோ தகுதிக்கு ஏற்ற அந்த கவர்மெண்ட் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது இல்லை அப்படின்னா செவ்வாய் சம்பந்தமான விஷயங்களில் தொழிலோ இல்லை வந்து அதில் தான் நீங்கள் வேலை செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக அமையும். அதனால் வேலையும் சரி குடும்பமும் சரி, முதல் இந்த செவ்வாய் திசையில் முதல் பாதியில் வந்து சில கஷ்டங்களையும் சங்கடங்களையும் கொடுத்து விட்டு, பின்னாடி வரக்கூடிய அடுத்த பாதி, மொத்தம் 7 வருடம் அதில் வந்து அனுபவிச்சாச்சு, பாதி முடிஞ்சாச்சு, மீதி பாதிக்கு வந்திருக்கீங்க. நிச்சயம் வந்து உங்களுக்கு நன்மைகள் அதிகம்தான் உண்டாக போகுது. அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கோச்சாரத்தில் கிரக பயிற்சிகளும் வந்து உங்களுக்கு அருமையாக இருக்கும். இன்னும் வந்து ஏப்ரல் மாதம் போச்சு அப்படின்னா ராசிக்கே வந்து குரு வந்து அமரப்போகிறார். உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு மாறுதல் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் நீங்கள் உணர்வீங்க. வருடத்தின் இறுதியில் வந்து ராகு பயிற்சியுமே வந்து உங்களுக்கு அதிக நன்மையே உண்டாக்கி தரப்போகுது. அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் மன உறுதியோடு இருங்க. முருகனின் வழிபாடை அதிகம் மேற்கொள்ளுங்க. முருகனுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பண்ண முடியுமோ, விளக்கேற்றதோ இல்லை என்னென்ன பண்ணுறீங்களோ, கோவில்களுக்கு போய் அர்ச்சனை செய்கிறதோ, எல்லாமே வந்து முருக வழிபாடை அதிகமாக செய்யுங்க. செய்யும் பொழுது இன்னும் கூடுதல் நன்மைகள் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். இன்றைய பஞ்சாங்கம் சூரியோதயம் காலை 6:30 மணியளவில் கிழமை ஞாயிற்றுக்கிழமை. நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம், மதியம் 2:44 வரை அதன் பின் அவிட்டம் நட்சத்திரம் தொடங்குது. திதி கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி, மாலை 4:18 வரை அதன் பின் அமாவாசை திதி தொடங்குது. யோகம் வரியான் யோகம், மாலை 3:20 வரை அதன் பின் பரிக்கம் யோகம். கரணம் சகுனி கரணம், மாலை 4:18 வரை அதன் பின் சதுஷ்பாதம், மறுநாள் காலை 2:25 வரை அதன் பின் நாகவம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்கள், அபிஜித் முகூர்த்தம் காலை 11:59 முதல் 12:46 வரை, அமிர்த காலம் மறுநாள் காலை 2:39 முதல் 4:03 வரை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்கள் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. ராகுகாலம் மாலை 4:47 முதல் 6:16 வரை, யமகண்டம் மதியம் 12:23 முதல் 1:51 வரை. குளிகை காலம் மாலை 3:19 முதல் 4:47 வரை. இன்றைய நாளுக்கான தமிழ் யோகம் மரண யோகம், மாலை 2:44 வரை அதன் பின் அமிர்த யோகம் தொடங்குது. இன்று மேற்கு சூலம், இன்றைய நாள் மேல்நோக்கு நாள், இன்று புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய நாளுக்கான கோச்சார கிரக நிலவரத்தை பார்க்கலாம். கும்பலக்னம், லக்னத்தில் சூரியன் மற்றும் சனி, மீனத்தில் குரு சுக்கிரன்,
மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், துலாத்தில் கேது, மகரத்தில் சந்திரன் மற்றும் புதன். இந்த கோச்சார கிரக நிலவரத்தின் அடிப்படையில் இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். அன்பான மேஷ ராசி அன்பர்களே, அற்புதமாக இன்றைய தினமும் மேஷராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய ஆரோக்கிய முன்னேற்றம் நன்றாக இருக்கும். கொஞ்சம் உடல் சோர்வு போய் கொஞ்சம் நல்லா வந்து உற்சாகத்தோடு இருக்கிறது, இல்லை உடல் உபாதைகள்னால கஷ்டப்படுறீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கரெக்டாக கிடைக்கிறது, இது எல்லாமே இன்றைய தினத்தில் அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி இடையூறுகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய அமைப்பு, தொழில் ரீதியாக சங்கடங்கள் இருந்ததுன்னா அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் அதிகம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். ஒரு பஸ்ஸில் ஏறி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு போயிட்டு இருந்தவங்களுக்கு இன்றைக்கி பஸ்ஸில் ஒரு இடம் கிடச்சி நிம்மதியாக உட்காந்து போகிறோமே அப்படிங்கிற ஒரு திருப்தி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட உங்களுக்கு வந்து ஒரு வசதிகள் கூடி ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. வீட்டில் வயதான தாய் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கிய முன்னேற்றம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இல்லை அவங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி உங்களை வந்து இன்றைய தினம் வந்து அவங்க மனதில் இடம் பிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் இருக்குது. தசாபுக்தி காலங்கள் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய முயற்சிகளில் நிறைய பேர் ஈடுபடுவீங்க. அதற்கான வாய்ப்புகளும் சூழல்களும் கூட உங்களுக்கு அமையப்போகுது. நல்ல முன்னேற்றம், நல்ல லாபம் இதெல்லாம் கிடைக்கும். மனதிலையும் பார்த்தீங்கன்னா பாசம் அதிகரிக்கும். பிறருடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு நடப்பது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தினத்தில் அழகாக செய்வீங்க. அதனால் நிறைய பேர் உங்களிடத்துல வந்து பேசி பழகிறது அப்படிங்கிறதும் இன்றைய தினத்தில் கொஞ்சம் அதிகரிக்கும். இன்று அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்கள் நல்ல உற்சாகத்தோடும் சுறுசுறுப்போடும் இன்றைய தினத்தில் நீங்கள் காணப்பட போகிறீங்க. பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு சில தாமதங்கள் சில விஷயங்களில் ஏற்படலாம். கார்த்திகை நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைய தினம் மகாலட்சுமியை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான ரிஷபராசி அன்பர்களே, அற்புதமாக இருக்க போகுது ரிஷபராசி அன்பர்களுக்கு. இன்றைய தினத்தில் நம்ம செய்த காரியங்களுக்கான பலனை இன்றைய தினத்தில் நம்ம அழகாக அனுபவிக்க போகிறோம். நம்ம எல்லாம் பண்ணிட்டோம், ஆனால் இதுக்கான என்ன பலன்னே தெரியலையே அப்படின்னு வந்து கிணத்துல போட்ட கல்லாட்டம் இருக்கே அப்படின்னு நிறைய விஷயங்களை பற்றி யோசிச்சு வச்சுருப்பீங்க. அதுலேருந்து சில நன்மைகள் எல்லாமே இன்றைய தினத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கான அங்கீகாரம், பாராட்டுக்கள் இதெல்லாம் கிடைக்க பெற்று அங்கேயுமே உங்களுக்கு ஒரு மன நிறைவான நாளாக தான் அமையப்போகுது. வேலை செய்கிற இடத்துலையும் கூட சிறிதூர பிரயாணங்களின் மூலமாக ஆதாயங்கள் உண்டாகும். வீட்டில் இருக்கக்கூடிய இளையவர்கள்னால நன்மைகள் அதிகம் உண்டாகும். நிறைய விஷயங்களை அவங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறீங்க. சந்தோஷமாக நேரங்களை செலவழிக்க போகிறீங்க. தொழில் ரீதியாக புதிய அறிமுகங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க பெற்று நல்ல ஆதாயம் மிகுந்த நாளாக இன்றைய தினம் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வியாபாரத்திற்காக கடினமாக உழைப்பீங்க. யார் யாரெல்லாம் போய் மீட் பண்ண முடியுமோ, எவ்வளோ கஷ்டப்பட்டாது அப்பாயின்மெண்ட் வாங்கியாவது போய் மீட் பண்ணினோம் அப்படின்னு உங்களுடைய அந்த விடாமுயற்சி இன்றைய தினம் வந்து உங்களை அற்புதமாக இன்றைய தினம் உயர்த்தி காட்டப் போகுது. கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு மன உறுதி அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நன்மைகள் அதிகம் உண்டாகும். இன்று அம்பிகையை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் போயிட்டுருக்கு. நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க, பண விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. பண உதவிகள் அப்படின்னு யாராக கேட்டாங்கன்னா கூட இன்றைய தினத்தில் நீங்கள் தவிர்த்துக்கலாம். ஐயோ நம்ம கொடுக்காமல் போயிட்டோன்னா எப்படி இவங்க நம்மளை தப்பாக நினச்சிப்பாங்களே அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. இல்லை அந்த பணம் நமக்கு திருப்பி வரலனாலும் பரவாயில்ல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உதவிகள் செஞ்சீங்க அப்படின்னா பரவாயில்ல. ஏன்னா நீங்கள் இன்றைய தினத்தில் செய்யக்கூடிய உதவிகள் உங்களுக்கு சில தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் அதெல்லாம் கவனமாக இருங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையும். அதே மாதிரி ஒரு வாய்ப்பு தேடி வருது, இந்த வாய்ப்பு இன்றைக்கி விட்டால் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற ஒரு கட்டாயத்தின் பேரில் இந்த வாய்ப்பை இன்றைக்கி நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சில முயற்சிகள் ஈடுபடாதீங்க. பொறுமையோடு இருங்க, நிதானமாக. ஏன்னா நமக்கு சில மனக்குழப்பங்கள் இன்றைய தினம் அதிகமாக இருக்கும். எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து நம்ம தடுமாறி எடுத்துகிற வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் அன்றாட காரியங்களில்
ரொம்பவுமே கவனம் செலுத்துங்க. ஆன்மீக ரீதியான நாட்டங்களை மனதில் அதிகரித்துக்கோங்க. ஏதாவது ஒரு கஷ்டமாக இருக்குது, சங்கடமாக இருக்குது அப்படின்னா இறைவன் இடத்துல நம்ம விட்டுடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் மனதில் அதிகமாக இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொள்ளுங்க. குறிப்பாக குலதெய்வ வழிபாடுகள் நீங்கள் இன்றைய தினம் அதிகம் செய்யும் பொழுது மனக்கவலைகள் இதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்று மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு திடீர் உதவிகள், பண உதவிகள் இதெல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். புனர்பூசம் நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் பயம் அதிகரிக்கலாம். இன்றைய தினம் விநாயகரையும் உங்கள் குலதெய்வத்தையும் வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்கள், உங்களை பற்றின சிந்தனை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இன்றைய தினம் இருக்கும். நமக்கு என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு உங்களை பற்றி இன்றைய தினம் அதிகம் ஆலோசனைகளை நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க. ஒரு பக்கம் கடினமான உழைப்பு, இன்னொரு பக்கம் அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலை, இரண்டுமே வந்து கலந்து இருக்கக்கூடிய நாளாக தான் இன்றைய தினத்தில் இருக்குது. இருந்தாலும் புத்திசாலித்தனத்தோடு இன்றைய தினத்தில் வந்து சில விஷயங்களெல்லாம் செய்வீங்க. அது உங்களுக்கு இப்போ கை கொடுக்கல அப்படின்னாலும் பிற்காலத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க வாய்ப்புகள்லாம் அதிகம். மனதில் தளர்ச்சி இல்லாமல் வச்சுக்கோங்க. ரொம்ப தளர்வோடு, ஐயோ என்னடா நம்ம இவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு தளர்ச்சியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். உற்சாகத்தோடு, ஆர்வத்தோடு இன்றைய தினத்தில் நீங்கள் ஒரு ஒரு காரியத்தையும் செய்யும் பொழுது அதிக நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படும். தெய்வீக நாட்டத்தை அதிகரித்து கொள்ளும் பொழுது இன்னும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். நிறைய விஷயங்களை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி எந்த ஒரு ஆலோசனையாக இருந்தாலும் பிறரிடத்தில் கேட்டு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பின்னாடி பிரச்சனைகளை தவிர்த்து கொள்றதுக்கு அது உதவிகரமாக உங்களுக்கு இருக்க வாய்ப்புகள்லாம் இருக்குது. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம், லாபம் இதற்கெல்லாம் குறைவில்லாத நாளாக இந்த நாள் இருக்கும். இன்று புனர்பூசம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிக யோசனை மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். பூசம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு அவசரப்பட்டு சில விஷயங்களை செய்து சில அவஸ்தைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். ஆயில்யம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு மனக்கட்டுப்பாடு அதிகம் தேவைப்படும். இன்றைய தினம் காமாட்சியை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பணத்தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும். ஏதோ ஒரு வகையில் வருமானத்திற்கு வழியை தேடிக்கொள்ளுவீங்க, இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த வருமானம் கிடைச்சிடும். அதனால் அதிலெல்லாம் உங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. மனதில் மட்டும் ஏதோ ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும். நல்லது நடந்தாலுமே கூட அதில் ஒரு திருப்தி இல்லாமல் எதை பற்றியோ யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஏன் இன்னும் இது நடக்கலை, அது நடக்கலை அப்படின்னு மனதில் ஏதோ ஒரு சிந்தனை ஓட்டம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. பிரயாணங்கள்லாம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களை எடுத்துகிட்டு போகிற அந்த உடைமைகள் மீது கவனம் அதிகமாக இருக்கட்டும். ஏதோ ஒன்றை யோசிச்சுட்டே நீங்களும் உட்கார்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் வண்டி வாகனங்கள் ஓட்டிகிட்டு போகிறீங்க, இல்லை வண்டியில் நீங்கள் பிரயாணம் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தை மனதில் அதிகம் வைத்து கொள்ளுங்க. வேலை தேடிக்கொண்டு இருக்கீங்க புதுசாக அப்படின்னா வேலை வாய்ப்புகள் ஏற்படும். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகணுன்ற முயற்சிகளோ, இடமாற்றம் வேணுங்கிற முயற்சிகளோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்று மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு அமைதியான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகுது. பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சில இடைஞ்சல்கள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்திரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு வருமானத்திற்கான வழி இன்றைய தினம் ஏற்படும். இன்று ஆண்டாளை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கன்னிராசி அன்பர்களே, முன்னேற்றத்திற்கான வழிகள் அற்புதமாக இன்றைய தினம் கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகுது. எந்த விஷயத்தை எடுத்தீங்கனாலும் நல்லபடியாக முடிச்சிருவீங்க. சாதனை நிறைய பேர் இன்றைய தினம் செய்வீங்க. உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா கரெக்டாக முடிச்சிருவாங்கன்ற ஒரு நல்ல பேர் இதெல்லாம் அதிகம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லத்தில் சுப நிகழ்ச்சி பேச்சுவார்த்தைகள், உங்களுக்கு திருமண வயதில் இருக்கீங்கன்னா திருமணம் நடைபெறும். இல்லை உறவுகள் பிரிந்து வாழ்ந்துட்டுருக்கோம், திரும்ப ஒன்று சேரணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா அதுவும் நடக்கும். வேலையிலேயும் வந்து ஒரு அழகான முன்னேற்றம் இருக்குது. உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய சக ஊழியர்களோ, இல்லை உங்களுடைய பாஸ் அப்படின்னு சொல்கிறவரோ இன்றைக்கி நடந்துப்பாங்க. அதனால் நிறைய விஷயங்கள் அழகாக சாதித்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும்.
வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டாகும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். உங்களுடைய சிந்தனையே இன்றைய தினம் உயர்வான சிந்தனையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு அற்புதமான நாளாக கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அமையப்போகுது. இன்று உத்திரம் நட்சத்திரம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. அஸ்தம் நட்சத்திரம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு பக்தி உணர்வு மனதில் தோன்றும். சித்திரை நட்சத்திரம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாளாக இந்த நாள் அமைய வாய்ப்புகள் உண்டு. இன்று பெருமாளை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான துலாம் ராசி அன்பர்களே, அற்புதமான நாளாக இருக்குது துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும். இடையூறுகளின்றி உங்களுடைய காரியங்கள் ஒன்றொன்றாக ஈடேற இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாளாக அமைய போகுது. தாய் வழியில் தொழில் எடுத்து நடத்துபவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டாகும். அதே மாதிரி உங்களுடைய வியாபாரத்தில் இடையூறாக இருக்கக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதை எல்லாமே தகர்த்தெறிய எறிவதற்கு இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாளாக அமைய போகுது. ஒரு வியாபாரம்னு பண்ணும் பொழுது அதுக்கு எத்தனையோ விஷயங்கள் தடைகளாக இருக்கும். பொருளாதார ரீதியாக தடை கூட இருக்கும். ஒரு முதலீடு பண்ணணும்னா கூட முதலீடு கையில் இருக்காது. இந்த மாதிரி எதெல்லாம் இடையூறுகள் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இன்றைய தினம் உங்களுக்கு மாறும், அற்புதமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நல்ல உற்சாகத்தோடு ஒரு ஒரு காரியத்தையும் செய்வீங்க. வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு நல்ல பேர் உண்டாகும். எந்த ஒரு பொறுப்பாக இருந்தாலும் அதை அழகாக முடித்து நல்ல பேரும் புகழும் எடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்குது. அதே மாதிரி மனதில் நிறைய திட்டமிடுதல் செய்வீங்க. ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும், இதை எப்படி பண்ணணும், நம்மளுடைய கோல் என்ன, இப்படி நிறைய மனதில் திட்டங்களை தீட்டக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைய போகுது. இன்று சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு வசதிகள் சற்று அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் அதிக சிந்தனை ஓட்டம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உடல் சோர்வு சற்று அதிகரிக்கலாம். இன்று குருவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்கள் அற்புதமாக இன்றைய தினத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள போறீங்க. கிடைக்கின்ற எந்த வாய்ப்பாக இருந்தாலும் அதை அழகாக நீங்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்றதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணுவீங்களோ அதையெல்லாம் இந்த தினத்தில் நீங்கள் செய்வீங்க. சிறிதூர பிரயாணங்கள் போக வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அதே மாதிரி புதிய அறிமுகங்கள்னால நன்மைகள் உண்டாகிற வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குது. வீட்டில் வாழ்க்கை துணையோடு சில சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம். இல்லை உறவுகளிடத்தில் நீங்கள் வந்து சில விஷயங்கள் செய்யும் பொழுது சில எதிர்ப்புகள் தோன்றலாம். இதெல்லாம் இந்த தினத்தில் நீங்கள் சமாளிக்கக்கூடிய சூழல்கள் உண்டாகும். நண்பர்கள் இடத்துல நண்பன் அப்படின்னு நினச்சி நான் ஒரு காரியத்தில் இறங்கினேன் ஆனால் அவன் கை விட்டுட்டானே அப்படின்னு மனதில் சில கவலைகள் தோன்றது. இந்த மாதிரி நண்பர்கள் உறவுகள் வழியில் எதிர்ப்புகள் கவலைகள் இதெல்லாம் மனதில் அதிகம் தோன்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கு ஏதாவது உடல் உபாதைகள் இருந்தது அப்படின்னா அவங்களை இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய நாளாக இருக்கும். அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டாக இந்த தினத்தில் நீங்கள் கொஞ்சம் செய்து வச்சிடலாம். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும். தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான சூழல்கள் இன்றைய தினம் ஏற்படலாம். இன்று விசாகம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு வேலை வலு சற்று அதிகமாக இருக்கும். அனுஷம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் மனதில் அதிகம் தோன்றக்கூடிய நாளாக இருக்குது. கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் சற்று அதிகரிக்கலாம். இன்று பெருமாளை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அற்புதமான நாளாக இருக்குது. நிறைய விஷயங்கள் வீட்டில் ஆலோசனைகள் பண்ணுவீங்க, நிறைய விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவீங்க, முடிவெடுப்பீங்க, வீட்டின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. இல்லத்தில் இருப்பவர்கள் அவர்களுக்காக ஏதோ ஒரு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். உங்களுடைய பேச்சில் மட்டும் நிச்சயம் இன்றைய தினம் நீங்கள் கவனம் செலுத்தணும். தேவையில்லாத வார்த்தைகள் பேசுவது இதெல்லாம் தவிர்த்து கொள்ளணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லேயும் கூட இன்றைய தினத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது. வருமானத்திற்கு குறைவு இருக்காது, நல்ல வருமானம் இருக்கும். தொழில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கூட கடனெல்லாம் வசூல் செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சூழல்கள் அமையும். கரெக்டாக நீங்கள் பேசி வாங்கிடுவீங்க. அந்த மாதிரி வியாபாரத்தில் வருமானம் உயர்வது, தொழிலில் வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல சூழல்கள் அமைவது, இது எல்லாமே இன்றைய தினத்தில் அற்புதமாக இருக்குது. உங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் மட்டும்தான் நீங்கள் வந்து எப்போவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். இன்று மூலம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும்.
ஊராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கையோடு செயல்படுங்க. உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பேச்சினால் சில ஆதாயங்களை ஏற்படுத்தி கொள்ளுவீங்க. இன்று மகாலட்சுமியை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு அற்புதமாக இன்றைய தினத்தில் இருக்கும் எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்ல சாதகமாக முடியக்கூடிய சூழல்கள் அமையும். இல்லங்கள்லேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, ஒத்துழைப்பு அப்படிங்கிறது அதிகம் கிடைக்கும். நீங்கள் ஹெல்ப்புன்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு அந்த ஹெல்ப் கிடைக்கிறது. இதெல்லாம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அற்புதமாக அமைய போகுது. திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய யோகங்கள்லாம் உண்டாகும். அதே மாதிரி திருமணமான தம்பதியருக்குள்ள அந்த இணக்கமான சூழல்கள் இருக்கும். வாக்குவாதம் சண்டைகள்லாம் குறைந்து சந்தோஷமான பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் அதிகரிக்கும். புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஆர்வங்கள் ஏற்படும். கூட்டுத் தொழிலின் மீது நிறைய ஆர்வம் அதிகரிக்கும். சுய தொழில் செய்கிறவங்க கூட கூட்டுத் தொழில் வியாபாரத்தின் மீது ஆர்வத்தை அதிகரிப்பீங்க. நிறைய பேர் அதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். இந்த பிஸ்னஸ் ஆஃபர்லாம் கிடைக்கும். இதெல்லாம் எடுத்து நீங்கள் செய்யக்கூடிய நாளாக இந்த தினம் இருக்குது. அதே மாதிரி புதிய அறிமுகங்கள் மூலமாக ஆதாயங்களும் உண்டாகும். புதுசாக ஒருத்தர் வந்து பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுவாங்க, இல்லை ஒரு கஸ்டமராக உள்ளே வருவாங்க, அவங்க மூலமாக நன்மைகள், இந்த மாதிரி சில விஷயங்கள் இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இன்று உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்கள் ஆர்வம் நிறைந்து இன்றைய தினம் நீங்கள் காணப்பட போகிறீங்க. அவிட்டம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான பேரும் புகழும் உண்டாகும். இன்றைய தினம் அம்பிகையை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்கள் நிறைய மனதில் யோசனைகள் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் அமைய போகுது. ஏற்றுமதி இறக்குமதி இந்த தொழிலெலாம் நல்ல லாபத்தை இன்றைய தினம் ஈட்டுத்தரும். பொதுவாக பார்த்தீங்கன்னா வியாபாரமாகட்டும் இல்லை வேலையாகட்டும் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைனா அதிகமான உடல் உழைப்பை போட்டு தான் ஒரு சின்ன லாபத்தை கூட இன்றைய தினம் பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி ஆரோக்கிய சம்பந்தமான தொந்தரவுகள் அதிகரிக்கும், மருத்துவ செலவுகள் சற்று அதிகரிக்கும். இல்லை அப்படின்னா கடன் பிரச்சனையினால் தூக்கம் இல்லாத தன்மை, கொஞ்சம் மன அழுத்தத்திற்கு ஆளாகி தூக்கம் இல்லாத தன்மை, இதெல்லாம் இன்றைய தினத்தில் காண வாய்ப்புகள் இருக்குது. பொறுமையோட நிதானத்தோட உங்களுடைய கவனத்தை முழுமையாக வைத்து கொண்டு ஒரு வேலையில் ஈடுபட வேண்டியது இன்றைய தினத்தில் நீங்கள் கட்டாயம் நீங்கள் அதை வந்து கடைபிடிக்கணும். அதே மாதிரி மனக்கவலைகள் இதெல்லாமும் சிலருக்கு அதிகரிக்கும். தேவையில்லாத கவலைகள் தான் இருந்தாலும் வந்து அதை தடுக்க முடியாது. அதை பற்றி அதிகம் சிந்திக்கிறத விட்டுட்டு வேலைகளில் கவனத்தை நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளுங்க. இன்று அவிட்டம் நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் அமைய வாய்ப்புகள் இருக்குது. சதயம் நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய பயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். பூரட்டாதி நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு சில விஷயங்களில் தடைகள் ஏற்படலாம். இன்றைய தினம் தட்சிணாமூர்த்தியை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் அற்புதமாக இருக்க போகுது. உங்களுடைய எண்ணங்கள் உயர்வாக இருக்க போகுது. எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் பாசிட்டிவ் திங்கிங்கை அதிகமாக பண்ணுவீங்க. தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்கவே மாட்டீங்க. என்ன முடியுமோ என்ன செய்ய போகிறோமோ அதை பற்றி மட்டுமே சிந்தனைகளை மனதில் அதிகம் வைத்து கொள்ளுவீங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். இல்லை சக ஊழியர்களை அனுசரித்து நடந்து கொள்கிறதுனால நன்மைகள் உண்டாகும். இதெல்லாம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றத்தையும் அதில் அந்த சகஜமான சூழலையும் வேலை செய்கிற இடத்துல ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா அற்புதமான லாபத்தை ஈட்டுத்தரும். இடையூறாக இருந்த விஷயங்கள் எல்லாமே விலகி போகிறது. இல்லை ஏதோ ஒரு விஷயம் தொழில் தொடங்குவதற்கு ஒரு தடையாக இருக்குதுன்னா அந்த தடைகள் விலகுவது. இந்த மாதிரி அற்புதமான அமைப்பு இன்னைக்கு மீனராசி அன்பர்களுக்கு இருக்குது. வீட்டில் பெரியவர்கள் இல்லை மூத்த சகோதர சகோதரிகள் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா அவங்க மூலமாக நன்மைகள் ஏற்படும். அவங்களுடைய ஆலோசனைகளை இன்னைக்கு கேட்பீங்க. நிறைய விஷயத்தை அவங்களோட டிஸ்கஷன்லாம் பண்ணுவீங்க. இந்த மாதிரி அற்புதமான எண்ணங்கள் மனதில் தோன்றும். பக்தி உணர்வு இதெல்லாம் மனதில் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் கட்டுப்பாடு அப்படிங்கிறது நிச்சயம் தேவை. ஆசைகள் அதிகம் தோன்றிக்கொண்டே இருக்கும்.
உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது. ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்கள் சற்று அனுசரித்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா நன்மைகள் அதிகம் உண்டாகும். இன்றைய தினம் பெருமாளை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஜோதிடம் சம்பந்தமான பொதுவான கேள்விகள் வரவேற்கப்படுது. திரையில் தெரியக்கூடிய இந்த எண்ணிற்கு உங்களுடைய சந்தேகங்களையோ இல்லை கேள்விகளையோ வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். தெரிவிக்கும் பொழுது உங்களுடைய பெயர், நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதையும் கூடவே எங்களுக்கு தெரிவிக்கும் பொழுது உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படும்.